Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மார்னிங்ல இருந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நிறைய அப்டேஷன்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து என்னோட பர்சனல் கேர், என்னோட ஹேர் கேர் ரொட்டீன், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் பாப்பாவை ஹஸ்பண்ட் எல்லாரையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டோம். ஸோ லேடிஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ, அதாவது கொஞ்சம் காலையில் ஆரம்பித்து ஒரு ரொட்டீன் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ வாக் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வந்து கட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து குட். நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்கோமா குட்டாக இருக்கோமா அதெல்லாம் வந்து தாண்டி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எதுக்கு வாட்ச் கட்டிட்டு நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குறீங்க, எதுக்காக வாட்ச் கட்டிட்டு வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து மார்னிங் எந்த சொன்னே ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னாக்கா நான் ஒரு 6 o'clock என்னோட டைம் வந்து ஒரு 6:30 அதுக்குள்ளே நான் வந்து நான் முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் டேஸ் வந்து அது என்னால் இப்போ ரீச் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-8.5 வரைக்கும் நடந்துருவேன் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு வந்து நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா எல்லாமே வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டது வந்ததுக்கப்புறமா நான் என்னோட அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு முடிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஏதாவது க்ளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கவுண்டர் டாப்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பேன். என்ன தான் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு அக்கா வந்தாலும் அவங்களுக்கு வந்து நீட் பண்ணி போடுறது அவங்க என்ன வெசல் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, லைட்டாக வந்து உங்களுக்கு எனக்கு வந்து மாப் போட்டு கொடுப்பாங்க, அதுதான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ஒரு எல்லாமே வந்து ஒதுங்க வைக்கணும் அப்படின்னாக்கா நான் தான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு நான் ரொம்ப நாளாக நம்மளோட புது வீட்டுக்காக சிம்னி, அதுக்கப்புறமா நம்மளோட ஒரு கேஸ் ஸ்டவ்வு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா மைக்ரோவேவ், இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஓகே, ரொம்ப நாளாக தேடி தேடி எதுக்கு இப்போயே வாங்குறீங்க, வீடு வந்து இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நம்மளே கட்டுறதுனால எனக்கு வந்து அந்த டைமென்ஷன்லாம் பக்காவாக பார்த்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா அதோடய டைமென்ஷனை செக் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் இந்த இடத்துலேருந்து இந்த வரைக்கும் நம்ம வந்து கபோர்ட் போட்டுக்கலாம், வாட்ரூப்ஸ் வந்து ஏதாவது அதாவது அப்பர் ஹெட் கேபினட்ஸ் வந்து ஏதாவது போட்டுக்கலாம், லோயர் ஹெட் வந்து இப்படி தான் வரணும், இந்த மாதிரி ஸ்பேஸ் விடணும், இந்த இடத்துல கடப்பாக வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய எவ்ரிடே ரொட்டீனில் தவிர்க்க முடியாத ஒன்று நம்மளோட வீடை வந்து போய் பார்க்குறது தான். ஸோ நமக்கு வந்து விண்டோஸ்லாம் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்து யூபிவிசி வந்து போடுங்க, இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி தான் போட்டுட்ருக்காங்க, பட் நம்ம வந்து உட்டு தான் போடுறோம். இப்போ உட்டு போடுறதையே சில பேர் இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஓ, பழைய மாதிரி கட்டுறீங்களா வீடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டலாம் நான் சிரிச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லிடுவேன். பட் ஆக்சுவலாக யூபிவிசி பிவிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே சன்லைட் வரப்போ கேன்சர்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மட்டும் வரும்னு சொல்லலை, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணதுலலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தில் கிளியராக இருந்தோம், யூபிவிசி வந்து போட வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே கிளியராக இருந்தோம். அதனால் நமக்கு வந்து டீக்லேயே வந்து செஞ்சு வந்துடுச்சு. ஸோ இது வந்து டோர் சிட்டி குன்றத்தூர் மெயின் ரோடு அங்கே இருக்க அந்த ஷாப்பு, அங்கே தான் வந்து நாங்கள் வாங்கினோம். இந்த நிலக்கதவு வச்சப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டீட்டெயிலாக எங்களுக்கு டிசைன் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய எக்ஸ்ட்ரா பேனல்ஸ் வந்து வரும், அது இன்னும் வரல நமக்கு. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு அந்த சிங்கிள் நிலை மெயின் நிலையை மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ டோர் எல்லாம் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையெல்லாம் வைக்கிறதுக்காக உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வைக்கணும். நம்மளோட வீடியோஸை பார்த்து நம்மளே கட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கேட்குறப்ப எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்மளோட வீடு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கு, சீக்கிரம் அந்த பிளாஸ்டரிங் ஒர்க்லாம் அப்படியே முடிச்சு சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு அந்த சீக்கிரமான ஒரு குட் நியூஸை வந்து சீக்கிரமாகவே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக கட்டுறப்ப நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஏன் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளோட ஹை ரூஃபு. ஹை ரூஃபில் வந்து எனக்கு எந்த மாதிரி ஹேண்ட்ரைல்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா நம்ம வீடு வந்து ட்ரெடிஷ்னல் டைப் வீடு. ஸோ நான் வந்து ஜாலி ஒயிட்டில் போட்டு உட்டன் ஃபினிஷ் பெயிண்ட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை நம்ம உட்லேயே வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்து கிளாஸில் போட சொன்னாங்க. ஸோ என்ன போடலாம், எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், எது வந்து நல்லா லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட டாப் ஃப்ளோருக்கு வந்து நான் வந்திருக்கேன். இப்போ தான் இங்கே வந்து ரீசெண்டாக ரூஃப் வந்து போட்டோம். ஸோ அதை வந்து பார்த்துட்டு அந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிராம்ப்டனோட ஒரு ஷோரூம் இருந்தது,
வந்து அங்கே வந்து போயிருந்தோம். க்ராம்ப்டனில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வந்து க்ராம்ப்டனில் வந்து இந்த மாதிரி அடுப்பு? இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து ஃபேபரோட அடுப்பு. ஃபேபரில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. இது வாங்கலாமா இல்லை கிளாஸ் டாப் வாங்கலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கீழே நான் காமிச்சல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது வந்து 11,000 வந்தது. அந்த சிம்னி ஃபேபரில் 23 வந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டேபிள் டாப், க்ராம்ப்டனில் இருக்கக்கூடிய டேபிள் டாப் கேஸ் ஸ்டவ் 4 பர்னரு. உங்களுக்கு 17,000 வருது. இந்த சிம்னி எல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸாக வருது. ஆனால் இந்த டேபிள் டாப்பில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறப்ப ஹாபோட ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஆனால் இது வந்து டேபிள் டாப்பில் இருக்கக்கூடியது. அப்படியே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இந்த 17,000 நம்ம பார்த்தோம்ல, அது இல்லாமல் 31,000 வந்து வச்சுருக்காங்க. இது டச் பேனல் இருக்குது, நீங்கள் வந்து டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து ஆஃப் ஆகணும் ஆன் ஆகணும் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சென்சார் கூட இருக்குது. சென்சார் இருக்கிறதுனால என்னென்னாக்கா உங்களுக்கு பால் பொங்கி ஊற்ற ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அது மாதிரி பார்த்தோம், எனக்கு க்ராம்ப்டன்லேயும் சரி ஃபேபர்லேயும் சரி இது மட்டும் செட் ஆகவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்ரோவேவ் வந்து செட் ஆகலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த ஹேர் கேர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் ஸோ நான் வந்து அது த பியூட்டி ஆர்டிஸ்ட் அகரம் ரோடு சேலையூர் அந்த பார்லரில் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா நான் ஃபஸ்ட்டுமே அங்கே தான் பண்ணதுனால நான் எனக்கு அவங்களுக்கு தெரியும் என்னோடய ஹேர் வந்து எப்படி என்ன மாதிரி ஹீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்மூத்தனிங் பண்ணாக்கா ஹேர் ஃபால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து மேம் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து அது யார் யார் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் கேர் வந்து எப்போதுமே நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே முக்கியம். எனக்கு நான் திரும்பவுமே தைரியமாக பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ஹேர் ஃபால் இல்லாமல் என்னோடய ஹேரை வந்து பார்த்துக்கிட்டேன், நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய ஹேருக்கு நல்ல கேர் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம். கேர் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ என்னோட முடி வந்து பாருங்கள், நான் இப்போ பண்ணதுக்கு ரூட் டச்அப் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாகி ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப வந்து எனக்கு கொடுமைப்படுத்திடுச்சு. ஸோ நான் வந்து அடிக்கடி பில்டிங்க்கு போகிறதுனால அந்த டஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை வந்து வேறு லெவலில் மாற்றிடுச்சு. அவ்வளோ ஃப்ரிஸியாக அவ்வளோ ட்ரையாக எனக்கு ரொம்ப வந்து மோசமாகிடுச்சு. என்னால் கூம்பே வைக்க முடியாமல் ஆயிடுச்சு. சரி ஓகே, எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ தான் நமக்கு டைம் கிடைக்கும், இப்போவே வந்து நம்ம ஸ்மூத்தனிங் அந்த டச்சப் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாளாக வந்து போகலாமா வேண்டாமா டைம் வந்து இல்லாமல் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்லரில் இருக்கப்போ எனக்கு அவ்வளோ கால்ஸு. சரி ஓகே, ஒரேடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். மேம் வந்து எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்ட் லுக் வேணும் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து அதுக்கப்புறமா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எனக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீட்டு எல்லாமே வந்து க்ரீம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்லர் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த தடவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.